வணக்கம். நம்ம எதை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் ரொம்ப சிம்பிள் சிம்பிளான விஷயங்கள் தான். இதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணும்போது மில்கிங் மிஷினில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம அதை ஒவ்வொன்றா வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பல்சேட்டர் அப்படின்றது தான் நமக்கு மில்கிங் மிஷினோட ஹார்ட்டு. ஸோ இது தான் வந்து அந்த மசாஜ் ஆக்ஷனை கொடுக்குது. இப்போ இது வந்து எப்படின்னா வந்து அந்த சின்ன மினி சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் உள்ளே இருக்கும். அதனால் வந்து இதை வந்து டஸ்ட்டு போகாமல் இதை வந்து இது பண்ணணும். ஜெனரலாக ஃபார்மில் வந்து எல்லாமே வந்து இந்த தவிடு இந்த தீவனம் ப்ளஸ் இந்த இதெல்லாம் ஏன்னா எல்லாமே மண்ணு தான் இருக்கும் சைடில் எல்லாமே. ஸோ அப்போ வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம ஏதாவது கறந்து முடித்ததுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு சேஃபாக வச்சிட்டோம்னா இதில் டஸ்ட்டு போகிற இது வந்து கம்மி. ஓகே, ரெண்டாவது இதில் தண்ணி வந்து நமக்கு வந்து உள்ளே போச்சு அப்படின்னா ஸோ சின்ன சின்ன ஹோல்ஸில் வந்து தண்ணி பிளாக் ஆகும். அப்போ வந்து பல்சேட்டர் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து உடனே சர்வீஸ் தேவைப்படுமா அப்படின்னா நீங்கள் அதை வெயிலில் வச்சாலே அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு நமக்கு வந்து திரும்ப ஓட ஆரம்பிச்சிடும், அதில் ப்ராப்ளம் இல்லை. அதனால் இதில் வந்து தண்ணி வந்து இதுக்கு நமக்கு வந்து இது பண்ண கூடாது. இப்போ வாஷ் பண்ணும்போது இதை தனியாக வந்து கழட்டினதுக்கப்புறம் இதெல்லாம் வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி வைக்கிறப்போ இதை வந்து ரேப் பண்ணி வைங்க. அதே மாதிரி கறக்குறப்போ இதை ரேப் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்து ஏர் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துகிட்டு தான் இது ஆப்ரேட் ஆகும். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது ஓடும், பட் அந்தளவுக்கு எஃபிஷியன்சி வந்து வராது. அதனால் பால் கறக்கும்போது இதை யூஸ் பண்ணும்போது பால்தீன் வச்சு ரேப் பண்ணி பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் பல்சேட்டரோட ஜென்ரல் மெயின்டெனன்ஸு. ஸோ மில்கிங் மிஷினில் ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து வேக்யூம் பம்ப்பு. ஸோ அந்த வேக்யூம் பம்ப் வந்து நமக்கு லைஃப் கரெக்டாக வரணும் அப்படின்னா ஸோ அது ஆயில் ரெகுலராக போகுதா கரெக்டாக போகுதா அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அது ஆயில் எப்படி போகணும்னா பபுள்ஸ் பபுள்ஸாக வந்து போகணும், போயிட்டே இருக்கணும் அப்படின்றத நம்ம மேக் ஷுர் பண்ணணும். அதை ரெகுலராகவே செக் பண்ணணும். அதை செக் பண்ணணும் அப்படின்றதுனால தான் அதை வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் டியூப்பில் பார்த்தா தெரிகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அதில் நம்ம பார்க்கும்போது ரெகுலராக போயிட்டுருக்கா அப்படின்றத டெஃபினட்டாக அதை செக் பண்ணணும். அதை செக் பண்ணிட்டோம்னாலே பம்புக்கு வேறு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. அதே மாதிரி ஆயில் தீர்ந்ததுக்கப்புறம் ரீஃபில் பண்ணோம், அந்த ஆயில் ஃப்ளோ பண்ணிட்டோம்னா பம்பில் வேறு எந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ரெகுலர் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது க்ளீனிங். ஸோ கறந்து முடித்ததுக்கப்புறம் அதை நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணோம் இல்லை அப்படின்னா நமக்கு பால் வந்து கெட்டு போகிறதுக்கான சான்ஸ் வந்து ஜாஸ்தி. இப்போ இது வந்து எப்படின்னா இது ரொம்ப வந்து ஸ்பெஷல் லிக்விட்லாம் நமக்கு தேவையில்லை, நார்மல் சோப்பாயில் வச்சு க்ளீன் பண்ணாலே போதும். இதில் பால் எங்கெல்லாம் வந்து நமக்கு ட்ராவல் ஆகுதோ ஸோ அதெல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். லைனர் க்ளீன் பண்ணணும், லைனருக்கு தனியாக வந்து நமக்கு ப்ரஷ் கொடுக்குறோம். ஸோ அதை வச்சு ரெகுலராக மில்கிங் முடித்ததுக்கப்புறம் லைனரை க்ளீன் பண்ணும், லைனர் ப்ரஷ் வச்சு அதுக்கப்புறம் வந்து மில்க் ஓஸை வந்து அதுக்கு வந்து நம்ம லென்த்தாக வந்து அதுக்கு ப்ரஷ் இருக்குது, இன்க்ளூடிங் அந்த ராடும் கொடுக்குறோம். அப்போ அது கிட்டத்தட்ட அது ஒரு 1.5 meters லென்த் வருது. அப்போ வந்து இந்த சைட்லேருந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், அப்புறம் இந்த சைட்லேருந்து திரும்ப இது பண்ணிவிட்டு அப்போ ஃபுல்லாக மில்க் ஓஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரே சைட்லேருந்து பண்ண முடியாது. அப்போ ரெண்டு சைட்லையும் இது பண்ணி மில்க் ஓஸையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெகுலராக நம்ம மில்க் கேன் வீட்டில் இருக்கிற பாத்திரம் எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அந்த மாதிரி மில்க் கேனை வந்து க்ளீன் பண்ணிடலாம். அப்போ அந்த லிட்டை க்ளீன் பண்ணுறப்போ அந்த பல்சேட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு லிட் எல்லாமே வாஷ் பண்ணி அதை வந்து நம்ம நார்மலாக இப்போ கேன்னா வந்து கமுத்தி வைக்கும்போது அந்த ட்ரை ஆகிற மாதிரி அதாவது உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து கீழே இறங்குற மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். அதை தவிர வேறு எதுவும் பெருசாக மெயின்டெனன்ஸ் இதில் இல்லை. இப்போ நமக்கு வந்து ரெகுலராக இந்த இந்த லைனரை பொறுத்தளவுக்கு நம்ம 6 months ஒன்ஸ் வந்து மாற்றணும். அப்போ தான் வந்து அதோட எஃபிஷியன்சி வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா நாளாக நாளாக அதோட கடினத்தன்மை வந்து அதிகமாகும். அப்போ அந்த மசாஜ் வந்து அதனால் கொடுக்க முடியாது. அதனால் ஒரு 6 months ஒரு தடவை ரீப்ளேஸ் பண்ணால் தான் நமக்கு நல்ல எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இதை கையில் இப்படி சிம்பிளாக இது பண்ணாலே வந்துடும். அதுக்கப்புறம் இதையும் எடுத்துடலாம். இப்போ லைனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு உள்ளே போயிடும், ஒரு ஸ்டெப்பு உள்ளே போயிடுச்சு. ஸோ ஏதாவது இந்த மாதிரி அது வந்து கூர்மையாக இல்லாமல் இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேமேஜ் ஆகாது. ஸோ நமக்கு இப்போ பழைய லைனர் நம்ம ரிமூவ் பண்ணுறோம், டேமேஜ் இல்லாத லைனர் அப்படின்னா இருந்தாலும் லைனர் மாற்றுறங்கும் போது இந்த மாதிரி சேஃபாக நம்ம கழட்டி வச்சுட்டோம்னா இன்கேஸ் எப்போது நமக்கு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இதே இது வந்து டேமேஜான லைனர் அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து உள்ளே இருக்கும்போதே இதோட கட் பண்ணி ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு புது லைனர் மாற்றிக்கலாம்.
இப்போ ஸோ லைனர் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளு, இப்படி ப்ரெஷர் கொடுத்து புஷ் பண்ணி தள்ளி சுட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் ஸோ எப்போவுமே இதை இழுக்கிறப்போ நம்ம இப்படி மேலேயும் கீழேயும் இது பண்ணால் தான் வரும். இது என்ன அப்படின்னா நமக்கு இது அப்படியே பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்க்ரூ ட்ரைவரோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இது டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். அதனால் இது நம்ம ரொட்டேட் பண்ணும், இதை மேலேயும் கீழேயும் பண்ணாலே வந்துடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் போதும். இப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு லைனர் ஏதாவது இங்கே ஏதாவது லீக்கேஜ் அந்த மாதிரி கொஞ்சம் இதாகும்போது அதை வந்து செகண்ட் ஸ்டெப்பில் வந்து இழுத்து போட்டுக்கலாம். ஸ்லோவாக பண்ணோம்னா நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக சீட்டிங் பண்ணிடுங்க. பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க எதுவும் கேப் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ லைனர் வந்து மாட்டியாச்சு. ஸோ ரெடி ஃபார் யூஸ். எந்த ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ணலை, லைனர் டேமேஜ் ஆகலை, வெறும் கையை யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ணிட்டோம். ஸோ சேஃபாக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் பண்ணணும்.